என் கண்ணையே என்னால நம்ப முடியல. இந்த சரஸ்வதி தேவி என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன அடையாளம் தெரியலையா உங்களுக்கு? நான் தாங்க ஸ்கூல்ல பாத்தீங்களே சின்ன முதலாளின்னு. எந்த வீட்டுக்கு முதலாளி? நீங்க இங்க என்ன மேடம் பண்றீங்க? அடடா, நான் மறந்தே போயிட்டேனே. எங்க குழந்தைக்கு சாப்பாடு விட்டு வந்தீங்கல்ல? அதெல்லாம் இருக்கட்டும் ராதிகா மேடம், நாம ஏற்கனவே ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டோம். ஆனா நீங்க ஏன் ஒண்ணுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நிக்கிறீங்க? சத்தியமா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இப்ப எனக்கும் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்க கையால நான் ஒரு வாய் ஊட்டிக்கிட்டேன்னா என்னோட வயிறும் ரொம்ப போயிடும்ல. எங்க ஊட்டுங்க. ஆஹா, நில்லுங்க. ஏன் இதயம் எவ்வளவு துடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு ஸ்கூல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி பண்ணீங்கல்ல, உங்க பொண்ணான கையால அப்படியே என் கண்ணத்துல ஒரு அற அரைஞ்சிட்டு போனீங்கல்ல. நான் அதை தப்பாவே எடுத்துக்கல, சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் ரொம்ப பரந்த மனசு உள்ளவன், ஓபன் மைண்டட். நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த கணத்துல இந்த கணத்துலயும் அறையுங்க. பிரஜன், ராதிகா, எவ்வளவு நேரமா நீ இங்க நிக்கிற? அது நான் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. தீபுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ரஜன், உன் மனசுல கூட குழந்தை மாதிரி எவ்வளவு ஆசை இருக்குல்ல, அது எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த ராதிகா உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த இடத்துக்கு வரலப்பா. இவளை நான் இங்க தீபுவை பார்த்துக்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். அதனால தேவையில்லாம இவ விஷயத்துல தலையிடாம இருந்தீனா உனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வர்றேன். இல்லம்மா, நான் ஒரு தங்கச்சி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருந்தேன். தீபு கூட்டுற மாதிரி எனக்கும் ஒரு வாய் ஊட்டுங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஊட்டிக்கலாம் ஊட்டிக்க மாட்டேன். தீபு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கான். சும்மா ஒரு தடவை குழந்தைக்கு வேடிக்கை காட்டலன்னு. எனக்கு வேடிக்கை காட்டுற மாதிரி இருக்கு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நடந்துக்கோ. அறிவாளி மாதிரி காட்டிக்கு முயற்சி பண்ணாத. இப்ப நீயா போறியா இல்ல போக வைக்கணுமா? போறமா. குழந்தை எங்க போனா? போய் பாரு முதல்ல. சரிங்கம்மா. என்னங்க? சொல்லுங்க, கேக்குறேன். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராதிகா பக்கம் போகாமே இருங்க. அம்மா அவளை வேலைக்கு வச்சிருக்காங்க, இன்னைக்கு ஏதோ விட்டுட்டாங்க. மறுபடியும் இதே மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா அம்மா புயலா மாறிடுவாங்க. உனக்கு பயமா இருக்கா? எங்க அம்மா மாதிரி எத்தனையோ புயல பாத்திருக்கேன். ஆனா அந்த புயல் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணிடாது, புரியுதா? எத்தனை புயல் வந்தாலும் நான் இழுத்து நிப்பேன். உன் கால சக்கரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்க வேணாலும் சுத்து, உன் ட்ரேல என்ன வேணும்னாலும் வச்சுட்டு எங்க வேணும்னாலும் சுத்து. ஆனா அவங்க போனா போறதுக்கும் வானா வர்றதுக்கும் நான் ஒன்னும் நான் இல்ல. என்கிட்ட அவங்க அதட்டெல்லாம் நடக்காது. அவங்க பண்றது எல்லாமே தப்பு. உன்ன மாதிரி ஒரு நாட்டு பொறத்தை என் தலையில கட்டி வச்சாங்களே, அது அவங்க தப்பு இல்ல? போய் ஏன் நிக்கிற? போய் டிஃபனை கொண்டு போய் கொடு. ஒரு மணி நேரம் நாள் நீ அங்கே நில்லு, அதுக்கப்புறமா இங்க வந்து என்ன பத்தி கேளு. இப்போ நான் பாடும்போது என் கூடவே பாடினா சரியா? ஆரித்தி குஞ்சு பிஹாரி.
பாரதி, குஞ்சு குஞ்சு பிஹாரி கி குஞ்சு பிகாரி தி ஸ்ரீ கிரிதர கிருஷ்ண முராரி கி போடோ, எனக்கு டயர்டா இருக்கு. இவ்வளவு சீக்கிரத்துல கழிச்சு போயிட்டியா? சரி, அப்ப நாம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாமா? இப்ப நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன், அதை கேட்டுக்கிட்டே நீ கொஞ்சம் தூங்குவியா? சரியா தீபு? இப்ப என்னாச்சு? எனக்கு தூக்கம் வரல. அப்புறம் வெள்ளப்பே வரலாம். உனக்கு தான் கழிச்சு போச்சே. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி வெளியில போய் விளையாட முடியும் சொல்லு? இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்கிட்ட போய் சொல்றல்ல, என்னையே நீ ஏமாத்த பாக்குறல்ல? சரி, உனக்கு விளையாட போனோம்ல? சரி, நம்ம மீதி பாட்ட நாளைக்கு கத்துக்கலாம். போ மெதுவா. எனக்கு பேசணும்னு தோணல. நான் விவா, இந்த வீட்டோட மருமக, ரஜன் எதுவன்ஷியோட மனைவி. ராதிகா மேடம், இந்த வீட்டில் உங்ககிட்ட யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் கிளம்புறேன். ராதே ராதே. சாப்பாடு தயாராச்சு என்ன மருமகளே? ஆமாமா, இதோ தயாராயிடுச்சு. விவேக், விவேக் உன்னதாம்பா, வா வந்து ஏதாவது சாப்பிடு. ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க? வேண்டாமா, எனக்கு பசிக்கல. எப்படிப்பா பசிக்காம இருக்கும்? அம்மா, நான் தான் வேணாங்கிறேன்ல. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன மருமேலே, அட எல்லாரும் இங்குதான் இருக்கீங்களா? பாட்டிமா, ஏதாவது தேவைன்னா நீங்க என்னை கூப்பிட்டு இருந்திருக்கலாமே. இல்ல, நான் எதுக்கு வந்தேன்னா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் எனக்கு ஞாபகமே இல்ல. கலண்டர் எங்கேயுமே காணோம். பாட்டிமா, நீங்க ஏன் கலண்டரை பார்க்கணும்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுமே. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க. ராதா கிருஷ்ண உற்சவம் எப்பன்னு தெரியணும், அதானே? நீங்க அதுக்காக கலண்டரை பார்க்கணும்னு என்ன அவசியம்? ராதாகிருஷ்ண உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னையிலிருந்து 8 நாள் இருக்கு. இல்ல விவேக், நான் சும்மா தான் கேட்டேன். ஆனா நீ பெரிய விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டியே. ராதிகா, உனக்கு ஞாபகம் இருக்கா, தேவாவணி முதல் தடவையா அந்த ராதாகிருஷ்ணர் கல்யாண உற்சவத்துல தானே பார்த்த? அதுக்கப்புறம் தான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு இல்ல? பாரு எவ்வளவு வெக்கப்படுறா. இது பாருங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து தயாராங்க, எல்லாருமா போய் உற்சவத்தை பார்க்கலாம். சரியா? ஆ பாட்டிமா, நாம கண்டிப்பா போகலாம். ஆனா இப்போ நீங்க உள்ள போய் படுங்க, போங்க, இல்லன்னா சொட்டர் பண்ணுங்க. ரொம்ப நாளாச்சு, இன்னும் நீங்க முடிக்கவே இல்லையே. அதுல எனக்கு தெரியும். விடுறா விடுறா, உனக்கு ஸ்வெட்டர் பண்ணி கொடுக்கலையேங்கிற ஆத்திரம் உனக்கு. அட என்ன பாட்டிமா, நீங்க எல்லாரும் முன்னாடி என்ன கிண்டல் பண்றீங்க.
சரி உள்ள வாங்க, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஏன் நம்ம எல்லாருமே விளையாடலாம், அந்த லூடுல தான் நாலு பேர் விளையாடலாம்ல. வாங்க வாங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். சரி போங்க வர. எப்பவும் உன்னை பூஜை பண்ணிட்டு தானே இருக்கேன் கண்ணா. எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை நான் சந்திச்சாலும் ஓ மேல இருக்கிற என்னோட பக்தியை நான் என்னைக்குமே விட்டதில்லையே. இன்னைக்கு என்னோட குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த குடும்ப சூழ்நிலையால அக்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியாம நின்னும் விவேக் அண்ணா ரொம்ப கவலையில இருக்காரு. உங்க தயவால எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, ஆனா அந்த வீட்டுல அங்க இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற அந்த ரஜனால எனக்கு தினமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் கண்ணா. என்னால அந்த வேலையை விடக்கூட முடியாது கண்ணா. இன்னும் எவ்வளவுதான் நீ என்ன சோதிச்சு பார்க்க போற கண்ணா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா கண்ணா? இன்னில இருந்து மூணாவது நாள் ராதாகிருஷ்ணனோட கல்யாண உற்சவம் கண்ணா. ஆனா என் புருஷனை நீ என் கூட திரும்ப சேர்த்து வைக்கிற வரைக்கும் உனக்கு நடக்க போற இந்த கல்யாண உற்சவத்துல நான் கலந்துக்க போறதில்ல. உனக்கு நடக்க போற எந்த ஒரு உற்சவத்திலயும் நான் கலந்துக்க போறதில்ல கண்ணா. என்னைக்கு நீ என் புருஷனை என்னோட சேர்த்து வைக்கிறியோ அன்னைக்குதான் நான் கலந்துக்குவேன். ஆரதி குஞ்சு விகாரிதி ஸ்ரீகிரிதர் முனாரிதி. ஆரதி குஞ்சு விகாரிதி ஸ்ரீகிரிதர் தீபக் ஓயாம பாடாத. ஆரதி குஞ்சு விகாரிதி தீபக் ப்ளீஸ் சும்மா இருக்கே கொஞ்சம். போ உன் ரூம்ல போய் விளையாடு. பாவாதவளே நான் ரூமுக்கு போக மாட்டேன். தீபக் ப்ளீஸ் எனக்கு பிடிச்ச சீரியல் வந்துச்சு, நான் பார்க்கணும் ப்ளீஸ். அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்காகவா? உனக்கு பிடிச்ச சாக்லேட். I love you papa. அடடா வந்துட்டீங்களா? பாருங்களே இவனை, எப்ப பார்த்தாலும் உங்க பையன் டென்ஷன் படுத்திட்டு இருக்கான். எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான் தெரியுமா? எனக்கு பிடிச்ச சீரியல பார்க்க விட மாட்டேங்கிறான், ஒரே அடம். குழந்தைங்கன்னா அப்படிதான் அடம் பிடிப்பாங்க. நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் புதுசா வந்திருக்காளே ராதிகா, அவ தான் இவனுக்கு கத்து கொடுத்துருக்கா போல இருக்கு. அனுமான், அந்த சாமனவரோட ஃபைல மந்திரிக்கு அனுப்பிட்டியா இல்லையா? மாதாராம்ஜி, இதுவரைக்கும் நீங்க சொன்ன காரியம் எதையாவது நான் லேட் பண்ணிருக்கனா? அந்த எல்லா ஃபைலையும் மந்திரி கிட்ட அனுப்பிட்டேன், அதை இவ்வளவு நேரம் அவரு பார்த்து முடிச்சிருப்பாரு. மாப்பிள்ள தம்பி, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? இங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா என்ன? என்னமோ தெரியல மாத்தா ராம்ஜி, மனசு குழப்பமா இருக்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்க. ரொம்ப நாளா நீங்க ஓய்வு எடுக்காம வேலை பாக்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது. நம்ம எல்லாரும் சிவனை தான் கும்பிடுறோம், ஆனா இன்னைக்கு தீபு வாயில இருந்து கண்ணனோட பஜனையை கேட்டேன், அதுல இருந்து எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்க.
எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது மாதா ராம்ஜி, இன்னையிலிருந்து மூணாவது நாள் ராதாகிருஷ்ணன் உற்சவம் இருக்குதுல்ல, இந்த தடவை நாமளும் அந்த உற்சவத்தை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓ, தாராளமா வணங்கலாமே. நம்ம சிவனை வணங்குறோம், அதுக்காக கண்ணனை வணங்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு நல்லா தெரியுமே மாப்பிள்ள தம்பி, உங்களோட சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம். ரொம்ப நன்றி. அனுமான் புரிஞ்சது மாதா ராம்ஜி. மூணாவது நாள் ராதாகிருஷ்ணன் கல்யாண உற்சவம் இல்ல கண்ணா? அப்படின்னா அந்த உற்சவத்தை அன்னைக்கு என் புருஷன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டு வர கண்ணா? எனக்கு தெரியும் கண்ணா, எனக்கு தெரியும். எதுக்கு மேலயும் நீங்க என்ன வேதனைப்படுத்தி பார்க்க மாட்டீங்க.
எனக்கு நம்பிக்கை இருக்க கண்ணா, நிச்சயமா என் புருஷனோட நீங்க என்ன சேர்த்து வச்சிருவீங்க. கண்டிப்பா அவர் எனக்கு திரும்ப கடிச்சிருவாரு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.